நம்ம விரும்பியவருடன் ஒன்று சேர அப்படின்றது தான் இதோடைய தலைப்பு இது வந்து ஒரு மானசீக பரிகாரம் கணவன் பிரிஞ்சு இருப்போம் இல்லை மனைவியோட பிரிஞ்சிருப்போம் இருப்போம் அல்லது காதல் நம்ம காதலரோட சண்டையில் இருப்போம் அல்லது காதலி அவங்களோட சண்டையில் இருப்போம் அப்போது நம்ம வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஏதோ எதை எதை எதையுமே எதை செய்தாலும் சரியாக இல்லாத ஒரு நிலை ஏற்படும் நட்பு கூட இதில் பண்ணிக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன் என்னுடைய நல்ல நண்பர் வந்து பிரிஞ்சு போயிட்டார் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் அவரும் எனக்கு அவருக்கும் ஒரு ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிட்டார் அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அவர் பேச மாட்டுறாரு அப்படின்னா அதையும் இதில் பண்ணிக்கலாம் அதாவது அது அந்த நாளில் ஒரு விசேஷம் இருக்கணும் அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிறந்த கிழமையாக இருக்கலாம் இல்லை சம்மந்தப்பட்டவங்க நம்ம பிரிஞ்சுருப்போம் இல்லையா அவங்களுக்கு பிடித்த கிழமையாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய பிறந்த கிழமையாக இருக்கலாம் இல்லை அந்த திருமண நாள் கிழமையாக இருக்கலாம் இது மாதிரியே அந்த வாங்குற கிழமைங்கிறது ஏதாவது ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும் இவ்வளோதான் உண்டு ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நம்பிக்கை பரிகாரம்னு சொல்லுவாங்க எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது இல்லையா அதில் நம்பிக்கை பரிகாரங்கள் சிலது உண்டு பெருசாக இருக்காது சின்னதாக இருக்கும் விஷயம் ஆனால் ஒரு நல்லதாக நடக்கும் எப்படின்னா இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து ஒரே தடவையில் மட்டும் செய்யக்கூடாது ஒரு ஒரு அஞ்சாறு வாட்டி செய்யணும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வார வாரம் செய்யலாம் எது எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லை ஒரு அட்டைவழப்பழத்தை பார்த்துட்டிங்கன்னா உடனே அதை வாங்கி இந்த மாதிரி செஞ்சிடலாம் ஏன்னா இது ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லை பேனலை எழுத போகிறோம் எங்கேயாவது ஒரு மாட்டு கொடுக்க போகிறோம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம விரும்பியவருடன் ஒன்று சேர அப்படின்றது தான் இதோடைய தலைப்பு இது வந்து ஒரு மானசீக பரிகாரம் எப்படின்னா விரும்பியவர் அப்படின்னா நம்ம வந்து கணவன் பிரிஞ்சிருப்போம் இருப்போம் இல்லை மனைவியோட பிரிஞ்சிருப்போம் இருப்போம் அல்லது காதல் நம்ம காதலரோட சண்டையில் இருப்போம் அல்லது காதலி அவங்களோட சண்டையில் இருப்போம் அப்போது நம்ம வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஏதோ எதை எதை எதையுமே எதை செய்தாலும் சரியாக இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அப்போது காதலாக இருந்தாலும் ஒன்று சேர்றதாக இருக்கட்டும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் ஒன்று சேரதாக இருக்கட்டும் இதை வந்து நான் சொல்கிற பரிகாரம் செய்தால் அதில் வந்து ஒரு நம்பிக்கை உண்டு ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நம்பிக்கை பரிகாரம்னு சொல்லுவாங்க எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது இல்லையா அதில் நம்பிக்கை பரிகாரங்கள் சிலது உண்டு பெருசாக இருக்காது சின்னதாக இருக்கும் விஷயம் ஆனால் ஒரு நல்லதாக நடக்கும் எப்படின்னா இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ரெட்டை வாழைப்பழம் இருக்குது இல்லையா கடைகளில் போனோம்னா நமக்கு இந்த மஞ்சள் வாழைப்பழமாக இருக்கட்டும் பச்சை வாழைப்பழமாக இருக்கட்டும் அதிகமாக வந்து இந்த ரெட்ட வாழைப்பழங்கிறது மஞ்சள் வாழைப்பழத்தில் தான் அதிகமாக இருக்கும் பச்சை வாழைப்பழத்தில் ரொம்ப கம்மி தான் அது அதனால் நம்ம போய்ட்டு இந்த பெரிய பழக்கடைங்கள்லாம் போனோம்னா அந்த ரெட்டை வாழைப்பழம் கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா கடையிலேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை போய்ட்டு வாங்கிக்கிங்க அது உங்களுக்கு பிடித்தமான நாள் அதாவது அது அந்த நாளில் ஒரு விசேஷம் இருக்கணும் அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிறந்த கிழமையாக இருக்கலாம் இல்லை சம்மந்தப்பட்டவங்க நம்ம பிரிஞ்சிருப்போம் இல்லையா அவங்களுக்கு பிடித்த கிழமையாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய பிறந்த கிழமையாக இருக்கலாம் இல்லை அந்த திருமண நாள் கிழமையாக இருக்கலாம் இது மாதிரியே அந்த வாங்குற கிழமைங்கிறது எதாவது ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும் இவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அன்னைக்கு போயிட்டு நம்ம அந்த வாழைப்பழத்தை வாங்கிக்கிங்க ரெட்டை வாழைப்பழம் ஒன்றா இருக்கும் இல்லையா அதை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து ஒரு பேனாவில் ஒரு பக்கம் வாழைப்பழத்தில் உங்களுடைய பேர் எழுதிங்க இன்னொரு வாழைப்பழத்தில் நீங்கள் நம்மளுடைய எதிரில் அதாவது கணவனோ அல்லது மனைவி பேரோ அல்லது காதலரோ இல்லை காதலி பேரோ அதில் எழுதிங்க எழுதிக்கலாம் அதே மாதிரி இது ஒரு விஷயம் முக்கியமாக இருந்துட்டேன் நட்பு கூட இதில் பண்ணிக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன் என்னுடைய நல்ல நண்பர் வந்து பிரிஞ்சு போயிட்டார் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் அவரும் எனக்கு அவருக்கும் ஒரு ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிட்டார் அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அவர் பேச மாட்டுறார் அப்படின்னா அதையும் இதில் பண்ணிக்கலாம் ஒரு வாழைப்பழத்தில் ஒரு விஷயம்தான் இருக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா திணிக்கக்கூடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பழத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய பேர் பேனால் எழுதிங்க இன்னொரு பழத்தில் இன்னொரு ஏதோ ஒரு இரட்டை வாழைப்பழம் ஒன்றா இருக்கும் இல்லையா இன்னொரு பக்கத்தில் மனை எதை ஏற்கனவே சொன்னால் இல்லையா அது மாதிரி நண்பர் பேரோ அல்லது கணவன் பேரோ மனைவி பேரோ காதலனோ காதலியே பேர் எழுதிங்க பேரை எழுதி உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினச்சி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மாட்டுக்கு அதாவது ஏதாவது ஒரு ஜீவராசி சாப்பிட்ணும் அது ஆடு சாப்பிட்லாம் மாடு சாப்பிட்லாம் குரங்குக்கு கொடுக்கலாம் எப்படினாலும் செய்யலாம் ஆனால் இது அதிகமாக நீங்கள் மாடுக்கு கொடுக்குறது விசேஷம் எதுக்காக மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா மாடு அந்த மொத்தமாக சாப்பிட்றோம் இது பழத்தை குரங்குக்கு கொடுத்தோம்னா தோலைலாம் உரிச்சிட்டு சாப்பிடும் அதனால் மாட்டுக்கு கொடுக்குறதே சிறப்பு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து இதை வந்து ஒரே தடவையில் மட்டும் செய்யக்கூடாது ஒரு ஒரு அஞ்சாறு வாட்டி செய்யணும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வார வாரம் செய்யலாம் எது எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிது இல்லை ஒரு பழத்தை பார்த்துட்டிங்கன்னா உடனே அதை வாங்கி இந்த மாதிரி செஞ்சிடலாம் ஏன்னா இது ஒன்றும் கஷ்டம் இல்லை பேனலை எழுத போகிறோம் எங்கேயாவது ஒரு மாட்டு கொடுக்க போகிறோம் தான் விஷயம் வேறு எதுவும் இல்லை ஒரு வேளை நம்ம மாடுக்கிட்டு கிடைக்கலன்னா அதை எங்கேயாவது தூக்கி வைச்சா கூட மாடு அப்படி போக மேயும் போது சாப்பிட்டுக்கும் அது இந்த மாதிரி கூட செய்துக்கலாம் நம்ம இது மாதிரி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பிடித்தவங்களை வந்து நம்ம ஒன்று சேரதுக்கான இது வந்து ஒரு மானசீக பரிகாரம் தாந்திரிகம்னு சொல்லுவாங்க இதை அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் எளிமையான பரிகாரம் செய்து பாருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்